வணக்கம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸில் அனலைஸ் பண்ணுவோம். இந்த கம்பெனி பெஸ்ட் ஸ்டாக்கா இல்லை அந்த கம்பெனி பெஸ்ட் ஸ்டாக்கா அப்படின்னு நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படியெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த கம்பெனியோட பேரை கேட்ட உடனே நம்ம பிளைண்டாக போய் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் அந்த கம்பெனியில் மந்த்லி மந்த்லி கூட நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிப்பட்ட கம்பெனிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து நம்ம ஒரு 8 கம்பெனிஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஆல்ரெடி நான் 4 கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இன்னும் மீதி இருக்கிற 4 கம்பெனிஸை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ண அந்த 4 ஸ்டாக்ஸ் பத்தி நீங்க பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற கம்பெனி என்னன்னா டைட்டன் கம்பெனி. இந்த கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1984 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி பத்தி மோஸ்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்தியாலே ஒரு லக்ஸரி குட் கம்பெனினா அது டைட்டன் தான். ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து 3 செக்மெண்ட்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜுவல்லரி செக்மெண்ட்டு, இன்னொன்று வந்து வாட்சஸ், இன்னொன்று வந்து ஐவிஎஸ் செக்மெண்ட்டுன்னு இந்த கம்பெனியோட பிஸ்னஸா இருக்கு. இவங்களோட ஃபேமஸான பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஸ்கின்னு, தனிஷ்கு, சொனாட்டா, டைட்டன் ஐ பிளஸ் ஃபேமஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2017 13,260 க்ரோஸ்லேருந்து இப்போ 2021 21,644 க்ரோஸ் வரைக்கும் நல்ல ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2017 699 க்ரோஸ்லேருந்து 2021 971 க்ரோஸ் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2017 500 ரூபீஸில் ட்ரேட் ஆயிருந்த ப்ரைஸ் இப்போ 1500 வரைக்கும் மேல வந்திருக்கு. நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. இந்த கம்பெனியோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸில் நிறைய கன்செப்ஷன் நடக்கும். அதுதான் வந்து இதில் பிக்கஸ்ட் தீமாக இருக்கும். ஸோ அந்த கன்செப்ஷன்லேயே வந்து $1.5 trillion இப்போ $6 trillion வரைக்கும் 2030 நல்லா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்ட்டு ஒரு சர்வே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ரைசிங் இன்கம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால, கன்சியூமர் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கிறதுனால டைட்டன் கம்பெனி ஃபியூச்சரில் நல்ல ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதனால டைட்டனோட ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் பார்க்கும் போது. நம்ம லிஸ்ட்டில் 6th இருக்கிற கம்பெனி என்னென்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனினா அது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் தான். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 5 lakh க்ரோரில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 வீட்டில் 9 வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபேமஸான பிராண்ட்ஸாக லக்ஸ், டவ், பியர்ஸ், லாக்மே, சர்ஃபெக்சல், ரின்னு, வீலு, சன்லைட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அவங்களோடது. இவங்களோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2017 33,000 க்ரோஸ்லேருந்து இப்போ 2021 47 க்ரோஸ் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2017 4,502 க்ரோஸ்லேருந்து இப்போ 2021 அப்படியே டபுள் ஆகி 8,000 க்ரோஸில் இருக்குது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு. இவங்களோட மார்க்கெட் ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2017 900 ரூபீஸில் ட்ரேட் ஆயிருந்த ப்ரைஸு இப்போ 2300 ரூபீஸ் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ 2021. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடோட ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து லோ குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இல்லை அன்பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் நல்லா டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சுனாவே அவங்களோட க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்லையும் வந்து அவங்களோட ரேசிங் இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனாலேயும் அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கில் அவங்களோட டிமாண்ட்லேயும் வந்து நல்ல ஒரு வெல் பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 7th இருக்கிற கம்பெனி என்னென்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஸோ நம்ம மிடில் கிளாஸில் இருக்க எல்லா ஃபேமிலிக்கும் வந்து அவங்களோட வீட்டை ரொம்ப அழகாக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட வீட்டை அழகாக்க நிறைய பெயிண்ட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. அப்படி பெயிண்ட் அடிக்கிற கம்பெனிலேருந்து நல்ல ஒரு நம்பர் 1 கம்பெனியாக இருக்கிறது யாருன்னா அது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ஸோ இந்தியாவிலே ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்கிறது யாருன்னா அதுவும் ஏஷியன் பெயிண்ட்டாக தான் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்டோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2017 15,000 க்ரோஸ்லேருந்து 2021 21,000 க்ரோஸ் வரைக்கும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2017 1,940 க்ரோஸ்லேருந்து 2021 3,117 க்ரோஸ் வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அந்த கம்பெனியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2017 1,100 ரூபீஸில் இருந்த ப்ரைஸ் இப்போ 2021 2,900 ரூபீஸ் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டபுளுக்கு மேலே நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட்டோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கீ ட்ரெண்டே பர்சனலைசேஷன் தான்.
இப்போ ஒரு வீடு இல்ல ஆபீஸ் எல்லாமே அவங்களோட சுத்தி இருக்கிறதெல்லாம் அழகா இருக்கணும்னா அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு நம்பர் ஒன் லீடிங் பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னா அது வந்து ஏசியன் பெயிண்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஹோம் டெக்கர் சொல்யூஷனா அவங்க கொடுக்கறாங்க. இது வரைக்கும் நம்ம மூணு கம்பெனியை பத்தி பார்த்தோம், ஒன்னு டைட்டானு, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதுக்கப்புறம் ஏசியன் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த மூணு கம்பெனி பத்தி இன்னும் டீட்டெயிலா அந்த கம்பெனி பத்தி ஃபுல்லா அனலைசிஸ் வீடியோஸ் எதனா வேணும்னா அது மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா இருக்க கம்பெனி என்னன்னா ஐடிசி. இந்த கம்பெனி வந்து இந்தியாலே ஒரு பிக்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் காக்ரோமேட்டிக் கம்பெனினா அது ஐடிசி தான். இது எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1910 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து டொபாக்கோ கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1974 அந்த கம்பெனியோட பேர் வந்து சேஞ்ச் பண்ணி ஐடிசி லிமிடெட் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க. இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்ஸ் வந்து நிறைய செக்மெண்ட்டை பிரிக்கலாம். எஃப்எம்சிஜி செக்மெண்ட்னு இருக்கு, அதுல தான் வந்து சிகரெட்ஸ், அப்புறம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், பெவரேஜஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறமா பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ், பேக்கேஜிங் செக்மெண்ட்டுன்னு இருக்குது, அதுக்கப்புறமா அக்ரி பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்மெண்ட்ஸ், நிறைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் இருக்குது. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸை வந்து 6 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். அவங்களோட பிஸ்னஸை வந்து 13 பிஸ்னஸாக அவங்களோட பிஸ்னஸை பிரிக்கலாம். இவங்களோட ஃபேமஸான பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத், பிங்கோ, விவல், சாவ்லான், இபி, அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான பிராண்ட்ஸ் அவங்களோடது இருக்குது. அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2017 42,000 க்ரோஸ்லேருந்து 29,000 ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்லேயே வந்து அவங்க வந்து 100+ ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட லான்ச் பண்ண கேட்டகரியிலே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்குன்னா ஹெல்த்தி அண்ட் வெல்னஸ் கேட்டகரியில் இருக்குது. இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து ஹெல்த்தி அண்ட் ஹெல்னஸ் கேட்டகரியில் தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அதே சமயம் கன்வீனியன்ஸ் ஃபுட் கேட்டகரியும் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறது அவங்க சமைச்சி எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு முடியல, அவங்க வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்டை தான் விரும்புறாங்க அப்படியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த கேட்டகரியிலும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும், பிரைட் ஃபியூச்சர் இருக்கு ஐடிசிக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கம்பெனிஸ் பற்றி பார்த்தோம், டைட்டன் கம்பெனி, ஏசியன் பெயிண்ட்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அதுக்கப்புறமா ஐடிசி லாஸ்டாக கம்பெனி பற்றி பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த 4 கம்பெனிஸ் பற்றி பார்த்தோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணது 4 கம்பெனிஸ். ஸோ மொத்தமாக இந்த 8 கம்பெனிஸில் வந்து நம்ம வந்து மந்த்லி கூட நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.